हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल केडी एंड को व्लॉग्स वीडियो मूलमा उंगे एल्लारे संदिक्किरदुल एनक्कु रोम्ब मगिल्ची इन्नैक्कु इंद वीडियोल नम्म एन्न पार्क्क पोरोम्ना कोरोना अप्पडिंज ओरु पैंडमिक ओरु तोच्चु नोय इन्नैक्कु इंडियावे पुरट्टि पोट्टिरुक्कु முதல் அலை இரண்டாம் அலை இதையெல்லாம் தாண்டி இப்போ மூன்றாவது அலை முக்கியமாக குழந்தைகளை தான் தாக்குது அப்படின்ற சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அப்படி நம்ம குழந்தைகளை தாக்குற இந்த கொரோனா நோயிலிருந்து நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை எப்படிலாம் அதிகப்படுத்துறது, அதுக்கு தேவையான உணவுகள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீர். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது எல்லாமே திரவ வடிவில் உள்ளது தான் நான் சொல்ல போகிறேன், லிக்யூட் மாதிரி உள்ளது தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இளநீர், கோகோனட் வாட்டர். இதில் வந்து நிறைய சத்துக்கள் நமக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைய இருக்குது. இதை நீங்கள் டெய்லி கொடுக்கறனாலும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 times உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது நல்லாவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நேச்சுரலாக உங்கள் குழந்தைங்களோட உடம்புக்கு உருவாக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பட்டர் மில்க், அதாவது மோர். இந்த மோரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் யோசிக்கலாம், மோர் நம்ம அடிக்கடி கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குமே அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் மோரில் எவ்வளோ யூசஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது அசிடிட்டியை குறைக்குது, கான்ஸ்டிபேஷனை குறைக்குது, டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த மோரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மோரை உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடில் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். தயிராக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி மோர் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் அவங்களால சாப்பாடில் ஊற்றி சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் குடிக்கிறது கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர். வாட்டரை மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இம்யூனிட்டி அதிகரிக்கக்கூடிய ஒன்று நமக்கு கிடையவே கிடையாது. இது வந்து நம்ம குடிக்கிறதுனால இம்யூனிட்டி மட்டும் அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நமக்கு உடலில் ஏராளமான நன்மைகள் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு நடக்கும். டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிறது பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளை பாதுகாக்கும். ஸோ அது மூலமா நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு நோய்கள் வந்து உடனே நம்மளை வந்து தொத்திக்கிடும். பட் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டெய்லி தண்ணி குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க, பிகாஸ் இது சம்மர் டைம். ஸோ அதனால் நம்ம நிறையவே தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பெரியவங்க நம்மளே அவ்வளோ தண்ணி நம்ம குடிக்கணும். பட் நம்ம அதனால் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க கட்டாயமாக டெய்லி 1.5 liter தண்ணியாவது குடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பசும்பால். பசும்பால் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய கால்சியம், ப்ரோட்டீன், மெக்னீஷியம், விட்டமின்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான நன்மைகள் அதில் இருக்குது. பால் குடிக்கிறதுனால உங்களோட குழந்தைகளுடைய போன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் அதிகமாக கூடும். அவங்க வந்து பால் குடிக்கிறதுக்கு சில பிள்ளைங்க வந்து வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது அதில் பூஸ்டோ அவங்க எது விரும்புகிறாங்களோ நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம். பட் டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு 1 tumbler மில்க்காவது நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் பாலில் இருக்கிற மாதிரி கால்சியம் சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. டெய்லி உங்கள் குழந்தைகளை பால் குடிக்க வைங்க. அது இந்த டைமில் இந்த இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் உங்கள் குழந்தைகளுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் ஜூஸஸ். ஃப்ரூட் ஜூஸஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு எது சீசனல் ஃப்ரூட்ஸ் எது கிடைக்கும் அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக நீங்கள் ஆரஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட்ஸ், இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிகாஸ் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துறதுல ஆரஞ்சு ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ரெண்டாவது நீங்கள் வந்து வாட்டர்மெலன், தர்பூசணி ஜூஸ் கொடுக்கலாம். இதுலேயும் வந்து நிறைய தண்ணீர் சத்து இருக்குது. அவங்க குழந்தைங்க தண்ணி குடிக்க வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஜூஸாக நீங்கள் எடுத்து வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈக்குவலான மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்களோட
பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இது வந்து பார்த்துக்கிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜூஸஸ் கண்டிப்பாக கொடுங்க. அடுத்ததாக வெள்ளரிக்காய் கொடுக்கலாம். நீங்கள் வெள்ளரிக்காய் வந்து அவங்க காயாகவும் நீங்கள் அப்படியே வெட்டினாலும் பீஸ் போட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஜூஸாக எடுத்து கொடுக்கலாம். சில பிள்ளைங்க வெள்ளரிக்காய் ஜூஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. பட் இருந்தாலும் அப்படி குடிக்கிற அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பீஸாக நீங்கள் வெட்டி கொடுத்துக்கலாம் மதியம் சாப்பிட்ற நேரம் அப்படி இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட் ஜூஸஸ் டெய்லி நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுங்க. அது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி பவரை அது ரொம்பவே ஜாஸ்தியாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். மற்றபடி நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் ஜூஸஸ் கொடுக்கும்போது அது வந்து உங்கள் குழந்தைங்களோட உடம்புல நல்லபடியாக போய் சேரும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, லிக்யூடாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ஒன்று தான், ரொம்ப இதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் மெனக்கெடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே நம்ம வச்சு கொடுத்து வீட்டில் என்னெல்லாம் பொருளுக்கோ அதை வச்சு நம்ம குழந்தைகளை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்யூடாக அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான். பிகாஸ் நம்ம 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் இது வந்து ரொம்பவே தாக்குது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மருந்து அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியாது. இந்த மாதிரி லிக்யூடாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இதில் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவங்கள டெய்லி தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். பிகாஸ் தண்ணி தான் ஒருத்தவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.